வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் சார் அந்த கோயம்புத்தூரில் பல தடவை உங்களை பார்க்கலான்னு பார்த்தேன் அந்த ஆதன் சேனலில் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன் சரிங்க சார் சரி உங்களை தொடர்பு கொள்ள முடியல நம்ம ரிலேஷன் மூலியமாக நீங்கள் வந்து சென்னையில் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த ஹோட்டலில் போய் கேட்டேன் நீங்கள் வந்து இப்படி சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதான் சரி உங்களை பார்த்துருப்பாலான்ட்டு வந்தேன் அது ஃபோன் நம்பருக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பார்த்தீங்களா நாங்கள் அதோ கால நாங்கள் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நாங்கள் டைம் போட்டிருக்கோம் சரி ஏன்னா இந்நேரமும் கண்டினியூவாக ஃபோன் வந்துட்டு வந்து போ எல்லோரும் நேரம் ஃபோனில் பேச முடியாது இல்லையா அதுக்கு மேலே வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நான் என்ன பண்ணுறது பிஸியாகவே இருக்கும் அதுதான் காரணம் நீங்கள் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் சிங்காநல்லூர் சிங்காநல்லூரில் இருக்கீங்க சிங்காநல்லூர் பக்கத்தில் அங்கே என் வீடு நான் வந்து இருந்தது வந்து ஸ்ரீராம் நகர்னு சிங்காநல்லூர் தொகுதி எனக்கு வீடு வந்து ஹோப் காலேஜில் இருந்தது கோயம்புத்தூர்ல நம்ம ஹோப் காலேஜ் இருக்கு இல்லையா ஆமாங்க சார் மணிஷ் தியேட்டர் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் நான் குடியிருந்தேன் கூடியிருந்தேன் எங்க ஆபீஸ் போனீங்களோ ஆஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு அந்த வீடியோ ஒரு ஆறு மாசம் அந்த டைமுக்குங்களா சரிங்களா ரொம்ப நாள் ஆச்சுங்க பாவா அவங்க ஹவுஸ் ஓனரே டென்ஷன் ஆகிடுறாங்க சரிங்க இப்போ எங்க ஹோட்டல் போனீங்களா ஹோட்டலில் சொன்னாங்க நம்ம ரிலேஷன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த போய் கேட்டாங்க அதே ஒரு சிலர் வந்து ஹோட்டலில் ரொம்ப நெருக்கமானவங்க பார்க்கணும்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க யார் சொல்லி யார் யார் சொன்னா உங்களுக்கு நான் இந்த ஹோட்டலில் தங்குறேன்னு சுரேஷ்குமார்னு சொல்லிட்டு நம்ம ரிலேஷன் ஒருத்தருங்க பார்த்துருக்கலாம் நிறைய அவர் வந்து ஹோட்டலில் சந்திச்சாருங்களா அப்படியா ஏன்னா இங்கே ஹோட்டலில் வந்து ஒரு சிலர் வந்து பார்க்குறாங்க எனக்கு ஷூட்டிங் இதெல்லாம் இருக்கிறனால பிஸியாக இருக்கிறனால யாரையும் நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாகுது ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு சிலர் வந்து பார்த்துருக்காங்க அதில் யாராவது வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி தெரிஞ்சவங்க மூலமாக யாராவது வந்திருப்பாங்க சரி இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா ஜாதகம் பார்க்கலாமா உங்களுக்கு பார்க்கணுமா பார்க்கணும் சரி உங்க டேட்டா சொல்லுங்கள் சார் டைம் சொல்லுங்க காலையில நைட்டா சார் பிறந்தது துந்துவி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை பிறந்திருக்கீங்க காலையில் ரைட்டா கரெக்ட் உத்தர நட்சத்திரம் ரைட்டுங்களா சரிங்க சார் தேய்பிரை அஷ்டமி தீதியில் பிறந்திருக்கீங்க பிறந்தது யோகம் வந்து பிரீத்தி யோகம் கரணம் வந்து கௌலவ கரணம் கரெக்டுங்களா புதன்கிழமை காலையில் பிறந்திருக்கீங்க நீங்கள் பிறந்த உங்களுக்கு வந்து சூனிய ராசிங்கிறது மிதனமும் கண்ணியும் சூனியம் ஆகுது அஷ்டமியில் பிறந்தவங்களுக்கு மிதுனமும் கண்ணியும் சூனியம் சூனியம்னா பயப்படாதீங்க வெறுமைன்னு அர்த்தம் புரியுதா உங்கள் லக்கணம் தனுசு லக்கணம் தெரியுமா உங்களுக்கு லக்னம் தெரியும் தெரியும் லக்னம் தெரியும் இப்போ நடப்பு குரு திசையில் குரு புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் ஜாதகப்படி குரு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து தசை நடத்திட்டு இருக்காரு எங்கே உட்காந்துருக்காருன்னா விருச்சிகத்துக்கு பன்னெண்டாம் இடம்னுட்டு சொல்லக்கூடிய வீட்டில் குரு வந்து சுயசாரத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் உட்காந்து தசை நடத்திட்டிருக்காரு அப்பா மெக்கானிக்காக இருந்தாரா மெக்கானிக் மெக்கானிக்காக இருந்தாரா சரி லக்னத்திலே வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துடுறாரு பத்து கூடவரே புதன் புதன் லக்கணத்தில் வந்து உட்காந்துருக்காரு அவர் கேதுசாரை வாங்கி உக்காந்துருக்கார் கேதுசாரை உட்காந்துருக்காரு அதாவது அஜ் மூல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு மூல நட்சத்திரம் வந்து ஆக்சுவலாக பிரயாணத்துக்கு ஏற்றது ஆஞ்சநேயர் பறந்துகோணாரா இல்லையா ஆஞ்சநேயர் பறந்துகோனாரா இல்லையா ட்ரைவராக இருக்கீங்களா ட்ரைவராக இருக்கீங்களா சரி லக்கணத்துலேயே கேது இருக்குது லக்கணத்துலேயே புதன் சுக்கரன் சம்மந்தம் இருக்குது யாருக்கா பிரியான்னு வீட்டில் பேர் இருக்கா என் தங்கச்சி பேர் பிரியா பிரியாவா சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பது கூட சூரியன் கூட அதாவது உங்களுக்கு லக்னத்திலே வந்து தனுசு லக்கணம் சார் லக்னத்திலே கேது புதன் சுக்கரே லக்னத்துலேயே ரெண்டில் செவ்வாய் உச்சம் மூணாம் இடத்துல மாந்தி நாலில் இல்லை அஞ்சில் இல்லை ஆறில் இல்லை ஏழில் ராகு எட்டாம் இடத்துல இல்லை ஒம்போதில் சந்திர உத்தர நட்சத்திரம் அப்போ இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அது உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி வருது நீங்கள் என்ன ராசி உத்தரம் கன்னியாக வருதா சிம்ம ராசியாக வருதா உத்தரம் ராசி தான் வருது இதில் வந்து பாடலில் சந்தியில் நிற்கிது ஸோ சந்தியில் நிற்கிறனால அதை கன்னியாகவும் எடுத்துக்கலாம் எனக்கு கலையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தொம்போது கலைக்கு வந்துருச்சு கன்னியாகவும் எடுத்துக்கலாம் சரி ஆனால் நீங்கள் வந்து இது கன்னிராசின்னு சொல்கிறீங்களா இல்லை நான் கேட்ட பக்கம் கன்னிராசி உத்தரநச்சு சொன்னேன் சரி இது சிம்மம் வருது சந்திர வந்து ஒம்போதாம் இடத்துல இருக்கார் ஒம்பது கூட சூரியன் கூட குரு சம்மந்தப்பட்டு கிடக்கு யாருக்கா செல்வராஜ் அல்லது தேவராஜ்னு யாருக்கா பேர் இருக்கா தேவராஜ் அப்பா பேரு அப்போ உங்களுக்கு கன்னி உத்தரம் தான் சிம்ம உத்தரம் கிடையாது விட்டால் சிம்ம உத்தரவு வரும் புரியுதுங்களா சாஃப்ட்வேரில் சிம்ம உத்தரவு வருது தேவராஜுன்னு பேர் வந்துருச்சு அல்லது செல்வராஜன்னு பேர் வந்துருச்சுன்னா லக்னம் வந்து அந்த சந்திரன் வந்து கண்ணியில் இருக்காருன்னு அர்த்தம் கட்டுங்களா அப்போ ஒரு தேவராஜா அப்பா பேர் தேவராஜ் சரி ரெண்டு கல்யாணம் முடிச்சது யாரு அம்மா தவறுனதுக்கப்புறம் அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணுறாங்க அது சொல்ல வேண்டிய யோசிக்க ஏன்னா அந்த ஜாதகம் எப்படி ஒன்பது கூட பண்ணல ஒம்பது குடியர் பண்ணனில் அதுக்கு ஏழாம் தேதி வீதி சுக்கரம் போய் எங்கள் ஜாதகப்படி கேதுசாரம் வாங்கி உட்காந்துருக்காது அது சனி பாக்கு அப்போ தந்தைக்கு ரெண்டு திருமணம் வருத்தம் பொதுவாக வந்து மிதுனம் பாதிக்கப்பட்டாலே ரெண்டு திருமணம் வந்துடும் ஏன்னா காலபுருஷனுக்கு துலாம் வீட்டுக்கு அது பாக்கிய வீடு துலாம் வீட்டுக்கு பாக்கிய வீடு மிதுன வீடு அது மிதுனம் பாதிக்கப்பட்டாலே எங்கள் ரெண்டு திருமணம் உண்டு அப்போ அப்பா வழியில் ரெண்டு கலையும் முடிச்சுக்காங்களா ஆமாம் சரி இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகப்படி வந்து லக்னத்திலே புதன் வந்துடுது அப்போ சாந்தகுமாரி சாந்தா அல்லது சரஸ்வதி இருக்கா பேர் இருந்துச்சா அம்மா பேர் அம்மா பேரு சாந்தகுமாரி சாந்தகுமாரியா சாந்தகுமாரி அம்மா பேரு ஏன்னா அது கன்னி கன்னி வந்து குமரி வீடு கரெக்டா என்ன இப்படி யோசிக்கிறீங்க கன்னிங்கிறது குமரி வீடு அது குமரி வீடாக இருக்கிறனால அது லக்னத்தில் வந்து உட்காந்துருது அப்போ சாந்தா சாந்தகுமாரிங்கிற பேர் அங்கே வந்துடும் புதன் வந்து ஒரு சாந்த கிரகம்னு பேர் சரி ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு பாக்கியை வீடுங்கிறது சிம்ம வீடு ஒன்பதாம் இடம் தான் பேர் கொடுக்கும்

செவ்வா இந்த ஜாதகப்படி இப்படி செவ்வாக்கி கேந்திரத்தில் சனி இருக்குது சார் உங்களுக்கு பருவத யோகம் சார் செவ்வாய்க்கி கேந்திரத்தில் சனி இருந்தாலே பருவத யோகம் உங்கள் ஜாதகம் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பருவத மலை ஒரு மூலையாக சுற்றி வரணும் அல்லது பருவத மலை ஏறி இறங்கணும் பரிகாரம் சொல்லுங்க பருவத மலை ஏறி இறங்கணும் சரி சூரியன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கனால ஆக்டிங் ட்ரைவராக இருக்கீங்களா நீங்கள் சரி ரெகுலர் டியூட்டிலாம் கால் டிரைவர் தான் இல்லை புரியலிங் டிரைவர் தான் ஆக்டிங் டிரைவராக இருக்குது கேமரா பார்த்து பயப்படுதுகளோ ஃப்ரீயாக பேசுங்க ஆக்டிங் டிரைவரா இருக்கீங்களா சரி ஏன்னா புதன் சுக்கரந்தான் ஆக்டிங்கு புதன் சுக்கரந்தான் ஆக்டிங் கலைத்துறைக்கான கிரகம் புதன் சுக்கரேன் கரெக்டுங்களா அது ஜாதகப்படி என்னென்னா சாரதி வீட்டில் உட்காந்துருக்கு தனுசு வீடுங்கிறது சாரதி வீடு தனுசு தான் யுத்தம் நடந்த பூமி கிருஷ்ணபரமாத்மா கண்ணனுக்கு தேர கிருஷ்ணபரமாத்மா யாருக்கு அர்ஜுனுக்கு தேர் ஓட்டினாரா இல்லையா இப்போ உங்கள் லக்கணம் தனிசு லக்கணம் அதனால தான் சாரதியா இருக்கல டிரைவரா இருக்கலான்னு செல்லங்கால வந்து டிரைவர்னு சொல்ல மாட்டாங்க சாரதினு வாங்க புரியுதா அப்போ இங்கே டிரைவராக ஆக்டிங் டிரைவர்னு புதஞ்சுக்குறேன் ஆக்டிங் புரியுதா கலை ஆக்டிங் அப்படின்னு பேர் டீச்சராக யார் இருக்கா வீட்டில் யாராவது டீச்சராக இருக்காங்களா தாத்தா இருந்து ஆனவர் தாத்தா ஆனவர் ஏதாவது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் பணி புரிஞ்சாரா அவர் பணி புரியல எங்கள் அத்தை பண்ணி கிறிஸ்தவ பணிக்கூடத்தில் ஏன்னா சுக்கரந்தே அத்தா அங்கேயே கேது இருக்குது பண்ணி புரிஞ்சுக்காங்க சரி இந்த ஜாதகம் எப்படி மூணாம் சொல்லக்கூடிய ஒரு சனி ஜாதகம் எப்படி ஆறு குடையவரை பார்க்கார் மூணு குடே வந்து எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அவர் ரிவர்ஸில் போய் அட்டமாதிபதியை பார்க்காரு அப்போ அட்டமாதிபதியை பார்க்குறனால வக்கரகதியாகி பார்க்குறாரு வக்கரகிரத்தோட நட்சத்திரத்தில் உட்காந்து பார்க்குறாரு உங்கள் தம் உங் உங்களுக்கு உங்களோட பிறந்தது மொத்தம் மூணு பேரா நீங்கள் இல்லாமல் ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி கரெக்டா சரி அதில் யாராவது சூசைட் பண்ணி இறந்துருக்காங்களா தம்பி தம்பி சூசைட்டா ஏதாவது தூக்கு போட்டுக்கிட்டாங்களா ஐயா ஆ தூக்கு தூக்கு போட்டாங்க தூக்கு போட்டாங்க ஓகே உங்கள் வீட்டில் யாரும் ரிசர்வர் ஆச்சு இருக்காங்களா தங்கச்சி தங்கச்சி ரிசர்வ் அம்மா பொதுவாக ரிசர்வ் உள்ள ரிசர்வர் ஆசி கண்டிப்பாக சூசைட் மரணம் வந்துடும் மரணம் வந்து தூக்கு போட்டு மரணம் தான் வரும் மேக்ஸிமம்

தம்பி பேர் தம்பி வீடு தான் பிரபாகரன் வருது ஏன்னா சூரியன் பன்னெண்டில் கிடக்காரு ஐயா சூரியன் பன்னெண்டில் கிடக்காரு அப்போ சனி சூரியன் தான் பிரபாகரனுடைய காம்பினேஷன் வரும் சனி சூரியன் விட்ட பார்த்தாலோ சனி சூரியனுடன் சேர்ந்தாலோ அப்போ அங்கே பிரபாகரன் வரும் சரி அப்போ அவருக்கு வந்து எதாவது கும்பலக்கணம் கும்பராசி அவரு இல்லை வேற யாராவது கும்பலக்கணம் கும்பராசி யாராவது இருக்கீங்களா கும்பம் வந்து கடைசி தம்பிங்க சார் கடைசி தம்பி உங்களுக்கு விருட்சிகத்தில் கரக இருக்குது வந்து தம்பியோட ராசி விருட்சிகா மாரிசூரி வீடு காலகுருசன்னு கட்டாமடம் மார்ச்சி பாடி வாங்கிட்டு வந்தீங்களா ஆ பாட்டு வந்தீங்களா சரி எங்கே சரவண இருந்தாரா சரவணன் ஏன்னா செவ்வாய் ஜலவனே லாலாமிடம் பட்டி பாளையம் அப்போ இந்த ஜாதகப்படி குரு எங்கே இருக்காரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் உங்கள் லக்கணாதிபதி எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக வீட்டில் தான் உட்காந்துருக்காரு எல்லோரும் லக்கணத்தை பேஸ் பண்ணுவாங்க நான் லக்கணாதிபதி உட்காந்து வீட்டாக லக்கணமாக எடுப்பேன் லக்னாதிபதி சுயேசாரம் இருக்கார் அவருக்கு மூணு மன்னன் இல்லை ஒரு சகோதரன் இல்லை மறைவுன்னு சொல்லுது தற்கொலை மரணம்னு சொல்லுது ஏன் தற்கொலை மரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் வந்துடும் வீட்டில் யாராவது ரிசபம் வந்துடும் தூக்கு பிடிச்சாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா மாடு ரிஷவம் தான் மாடு மாட்டில் என்ன பண்ணுறாங்க களத்தில் கேட்ட கட்டி இழுக்கிறமா இல்லை ரிஷபம் வந்து தங்கச்சிக்கு தான் சார் சார் இல்லை சார் அந்த ரிஷபம் வந்தாலே அங்கே அங்கே அந்த வீட்டில் கண்டிப்பாக அவங்க உறவில் யாராவது ஒன்று இந்த மேக்சிமம் அந்த மரணம் துர்மரணம் வந்துச்சுன்னா தூக்கு போட்டு இறந்தவங்க அதிகமாக இருக்காங்க என்னுடைய ஆய்வில் ஏன்னா ரிசவம் மாடு சார் மாட்டில் க கட்டி இழுத்துட்டு போகிறானா இல்லையா புரியுதா இல்லையா ஜோசியம் உண்மை அவ்வளோதான் மேட்ரு அப்போ அப்போ அவங்க அந்த தூக்கு போட்டு மரணம் இருக்கும் ஏன்னா தொழில் நட்டமாகி இறந்தாரா சொந்த கார் வாங்கி இறந்தாரா சொந்த அந்த லாக்டவுன் டைம் கொஞ்சம் லாஸ்ட் டியாகோ கார் வாங்கியிருந்தாரா அல்லது ஸ்விஃப்ட் கார் வாங்கியிருந்தாரா ஸ்விஃப்ட்டு டிசைன் வாங்கியிருந்தாராஸ் இட்டியோஸ் அதுவும் வரும் ஏன்னா சந்திரனை வந்து இங்கே சாதத்தில் சனி பார்க்கு சந்திரன் இட்டியோஸ் டொயோட்டா டொயோட்டா வண்டியும் வரும் சந்திரன் அரிசி நீங்கள் ஜப்பான் மொழியிலேயே அடிச்சு பாருங்க டொயேட்டான்னு அடிச்சிங்கன்னா அரிசின்னு வரும் சரி ஏன்னா செவ்வாயோட எட்டாம் வரையில் சந்திரன் இருக்குது அப்போ அது பலனை மாற்றி விட்டுற ராகுவும் சந்திரனை பார்க்கு மாறிடும் சரி அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு ஓகே பிரியான்னு பேர் வந்துருச்சுன்னா அங்கே ரிஷப்பாக வந்துடும் பிரியான்னு பேர் வந்துச்சுன்னா ரிஷபம் ரிஷப்பாக வந்துடும் சரி வேற யாருக்கா பிரதீப்னு இருக்கா பேர் இருக்கா பிரதீப் வேற யாருக்கா பிரதீப் அந்த மாதிரி பேர் பிரதீப் இல்லை பிரதீப் பிரதீப்னு பேர் இருக்கா பிரதாப் இல்லை பிரதாப் அவ்வளோதான் ஒன்றும் பிரதீப் இல்லை பிரதாப் இந்த பேர் தான் வரும் சரி வீட்டில் ஏதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களா ஒய்ஃப் வந்து கேர் டேக்கராக போயிட்டுருக்காங்க எதில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு சார் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு செவ்வாய் கேந்திரத்தில் சனி வந்துருந்தா நீங்கள் ஏதாவது எஸ்ஏஹெச்எஸ் காலனி இல்லைனா ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கீங்களா ஐயா இல்லை மகாத்மா காந்தி நகர் அல்லது கலைமைகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் அந்த ஏரியாவில் எங்கேயா இருக்கீங்களா வீட்டு பக்கம் ரயில்வே ட்ராக் இருக்குது சரி ஒரு ஐநூறு மீட்டர் சர்க்கிளில் வந்துட்டு அந்த கலைமகள் ஸ்கூல் நாங்கள் இருக்கிற வீதிக்கு ஒரு ரெண்டு வீதி தள்ளி மகாத் மகாத்மா காந்தி ரோடு அந்த அந்த ஏரியாவில் இருக்கீங்க ஏன்னா லக்னத்துலேயே புதன் சுக்கரம் இருக்கு கலைக்கான கிரகம் இருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் வந்துடும் கலைமகள் கலைமகள்ங்கிற பள்ளிக்கூடம் அந்த இடத்துல வந்துடும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ரேசங்கடி பக்கத்தில் குடியிருக்கீங்களா இருக்கீங்களா இருக்குங்க சார் வீட்டு பக்கம் ரேசங்கடி பக்கத்தில் குடி சரி ஏதாவது வட மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா விழுப்புரம் விழுப்புரம் பக்கத்தில் எங்கேயா கல்யாணம் கல்யாணம் ஊரு விழுப்புரம் பக்கம் தானே பண்ருட்டி இவ்வளோ யோசிக்கிங்க சரி பண்ட்ரூட்டில் கல்யாணம் சீங்களா செவ்வாய் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் இருக்குது சார் செவ்வாய் சூரியன் சாரத்தில் இருந்தாலே பாஸ்கரன் கருணாகரன் அந்த மாதிரி பேர் வரும் அதே மாதிரி பிரபாகரன் இந்த பேர்கள்லாம் அங்கே வரும் செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் வந்தாச்சுன்னா இந்த மாதிரி பேர்கள்லாம் அங்கே வரும் சரி உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சரி இந்த செவ்வாய் சூரியன் சாரத்தில் செவ்வாங்கிறது வெளிச்சக்கரகம் சூரியன் வெளிச்சக்கரகம் அப்போ பிரீத்தி பிரித்திக்ஷா இந்த மாதிரி பேர் யாருக்கா இருக்காங்க வெளிச்சக்கரகம் சூரியன் வெளிச்சக்கரகம் ரெண்டும் ஒன்னா செய்யும் போது பிரீத்தி பிரித்திக்ஷா இந்த மாதிரி பேர் பிரபாகரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாமிநாதன் இந்த மாதிரி பேர்கள் வரும் ஏன்னா அப்பனுக்கு படஞ்சு செவ்வாசூரிய இந்த மாதிரி பேர்கள்லாம் அங்கே வரும் சரி இப்போ மன வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஓடிட்டு இருக்கா இப்போ ஏதாவது கல்யாணம் பண்ணதுலேருந்து சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் இருக்குது சரி ஏதாவது பேங்க் ஆஃப் பரோடாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா எனக்கு இருக்குங்க சார் எனக்கு வச்சுருக்கீங்களா சரி இந்தியன் பேங்கில் ஐஓபியில் இருக்க அக்கௌண்ட் இருக்கா அது என் ஒய்ஃபுக்கு இருக்குது உங்கள் ஒய்ஃபுக்கு இருக்குது சரி யாருக்கா பிரேமான்னு யாருக்கா பேர் இருக்கா பிரேம்னு யாருக்கா பேர் பிரேம் தம்பி உங்கள் தம்பி தான் அவர்தான் தம்பி தான் சரி இன்னொரு தம்பி இருக்கார் இல்லையா இறந்தவர் தவிர்த்து இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா அவரும் ட்ரைவரோட பார்க்காரா அவர் டிரைவர் தான் லாரி டிரைவர் இருக்காரா ஆமாம் தாரசூண்டி ஓட்டுதாரா ஆமாம் சார் தாரசுண்டி தான் ஓட்டுதாரு நார்த் இந்தியா போகிறாரோ ஆ நார்த் இந்தியா போயிட்டு இருக்காரு இப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு வண்டி வாங்கணுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கா சொந்தமாக சொந்தக்காலில் நிற்கணும் வருமானம் அதிகமாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கா இருக்குங்க சார் அதான் ஓடிட்டுருக்கா இருக்குங்க சார் இருக்கு இருக்கு லோனுக்குன்னு போடுற ஐடியா இருக்கா இருக்குங்க சார் ஆனால் அது எதுவுமே கரெக்டாக அமையல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அந்த வர நேரத்துக்கு அது தள்ளி போயிருது சரி ஏழில் ராகு இருக்குது உங்களுக்கு ராகு சம்மந்தப்படுது யாருக்கா துர்கான்னு பேர் இருக்கா ஐயா துர்கா மனைவி பேர் மனைவி பேர் தான் துர்கா சரி அப் அப்பா வந்து கார் மெக்கானிக்காக இருக்காரா ஆ அப்பா கார் மெக்கானிக் கார் மெக்கானிக் இருக்கார் சரி இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வண்டி வாங்குவீங்கன்னு சொல்லுது ஐயா வண்டி வாங்குவீங்கன்னு சொல்லுது எப்படின்னா அது ரெடி பண்ணி போகிற டைம்ல பார்த்தீங்கன்னா அது வேற ஏதாவது ஒரு செலவு வரும் அந்த வண்டியே வாங்க முடியாத மாதிரி தம்பிக்கு குழந்த இருக்கா பொம்பளை பிள்ளை இருக்கா உங்கள் தம்பிக்கு ஒரு பொண்ணு பிள்ளை உங்களுக்கு பூர்வீகம் கோத்தகிரி இல்லை ஏன்னா அஞ்சு குடையும் போய் ஜாதகப்படி ஒன்பது சாரம் சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு லக்னாதிபதி கூறு உட்காந்து வீட்டுக்கு அஞ்சு குடையும் கூட பத்து குடையும் சம்மந்தப்படுறாரு அவர் வந்து சுயசாரத்தில் உட்காந்துருக்காரு அதுக்கும் இந்த ஜாதகப்படி செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் வருது அஞ்சாம் பதிவீதியுடைய எட்டாம் பார்வையில் சந்திரன் இருக்கார் அஞ்சுக்குடையவர் உங்களுக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அவர் வந்து உச்சமாய கிடக்கார் ரெண்டாம் இடத்துல அப்போ உச்சமய கிடக்கிறனால உங்களுக்கு பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கோத்தகிரியில் ஏதாவது நாமக்கல் ஏதாவது குலதெய்வம் இருக்கா நாமக்கல் உங்களுக்கு பூர்வீகம் வருதா நாமக்கல் பூர்வீகம் குலதெய்வம் தான் இருக்குது தான் இருக்குது ஏதாவது வேலாயுதம்பாளையம் வேலாயுதம் கவுண்டன் புதூர் அப்படி பேர் ஏதாவது வேலை கவுண்டன் புதூர் வேலாயுதம் பட்டி வேல கவுண்டன் பட்டி அந்த ஊர்ல இருக்கீங்களா அது சொந்தம் அங்கே இருக்குது சரி அங்க ஏதா கருப்புசாமி ஏதாவது இருக்கா அங்கால பரமேஸ்வரி கருப்பன் இருக்கா கருப்பனார் கருப்பனர் தான் இருக்காரு ஏன்னு கேளுங்க லக்கணப்படி மே இந்த லக்கணப்படி தனுசு லக்கணத்துக்கு தனுசு மகரம் கும்பம் மூணுமே கொங்கு மண்டலம் சரி மூணுமே கொங்கு மண்டலம் நம்ம பலமுறை மீடியாவில் சொல்லியிருக்கேன் தனுசு மகரம் கும்பம் எல்லாமே மூணுமே கொங்கு மண்டலம் அப்போ பூர்வீகம் அது இல்லை அப்படின்னு ஜாதகம் சொல்லுது ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் சூரியன் ஜாதகம் இருக்கார் சூரியன் பன்னெண்டில் மறைஞ்சு கிடக்கார் அதாவது தனுசு லக்கணத்துக்கு அஞ்சு குடைய செவ்வா சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியன் வந்து பன்னெண்டில் மறைஞ்சு கிடக்காரு அந்த சூரியனை கேட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு ஒம்போது ஏழு ஏழுக்குடைய புதனோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் ஒம்போது அப்பா தனுசு லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு ஒம்போது கூட சூரியன் ஏழுக்குடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு அப்போ ஒம்பது ஏழு காம்பினேஷன் வந்துடுது ஏழுங்கிற திருமணம் ஒன்பதுங்கிற ரெண்டாவது திருமணம் அப்போ தந்தைக்கு ரெண்டு திருமணம் சொல்லுது